பிரணவம் ஒன்று, ஜீவன் பரமன் இரண்டு, மூர்த்திகள் மூன்று, மறைகள் நான்கு, பூதங்கள் ஐந்து, மதங்கள் ஆறு, மண்டலங்கள் ஏழு, திக்குகள் எட்டு, கோள்கள் ஒன்பது, திரு அவதாரங்கள் பத்து என வரிசைப்படுத்தும் அளவிற்கு பாரத நாட்டில் அரும்பிய ஆயக்கலைகள் 64 பக்தியை அடிப்படையாக கொண்டு பரவியிருக்கும் இக்கலைகளின் பிறப்பிடம் ஒருவிதம் ஆலயங்கள் என்றால் அது மிகையாகாது. காலப்போக்கில் இக்கலைகள் சமூக அரசியல் தழுவிய பற்பல மாற்றங்களை கண்டுள்ளது. மாற்றம் இன்றியமையாதது. மாற்றம் எனும் விசைக்கு நடுவே பக்தி எனும் தசையை அசையாது பற்றி கொண்டு இக்கலையை பாங்குடன் பேணி போற்றி பாதுகாத்து பொக்கிஷமாய் நமக்கு தந்தருளிய மகான்களின் பாதங்களை போற்றி பணிந்து வணங்குகிறேன். அப்படிப்பட்ட அரியதொரு கலைதான் பாகவத மேளா. பரதமுனி எழுதிய நூல் நாட்டிய சாஸ்திரம் முத்தொழில் கலைகளுக்கு இலக்கணம் வரையறுத்து கொடுத்த தொன்மை வாய்ந்த ஒரு நூலாகும். பரதமுனியின் நாட்டியம் எனும் வாக்கிற்கு நல்லோர் உதாரணமாய் இன்றும் நம்முன் பவனி வரும் பாகவத மேளாவை பற்றி பலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வி இது ஒன்று தான், ஏன் பெண்கள் மேடை ஏறுவதில்லை? எனக்கு தோன்றிய மூன்று காரணங்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். பரதம் பயில்வது பயிற்றுவிப்பது தடை செய்யப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. மேடையில் நெருக்கமான காட்சிகளில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடிக்கும்போது பக்தி ரசம் பக்தி பாவம் குறைய வாய்ப்புண்டு, அதுவும் கூட காரணமாக இருக்கலாம். பாகவத மேள நாட்டிய நாடகங்கள் ஆலயத்தின் உள்ளே நடத்தப்பட்டு வந்ததால் பெண்களால் சில தினங்களில் உள்ளே செல்ல இயலாத நிலைமையும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். பாகவத மேளாங்கிறது பக்தியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சிக்கான ஒத்திகை பல மாதங்கள் நடக்கும். காலையில் ஒரு 3 மணி நேரம், மாலையில் ஒரு 3 மணி நேரம். இந்த மாலையில் 3 மணி நேரம் அப்படிங்கிறது சில சமயம் மிட்நைட் வரைக்கும் கூட போகும். ஒவ்வொரு கேரக்டரும் அதோட சாத்விக பாவம்னு சொல்லுவாங்க, அதாவது மனதிலேருந்து அந்த நாபியிலேருந்து உணர்ந்து வெளிப்படுத்தணும். வெறும் ஹஸ்தங்களை மட்டும் வச்சு பண்ணினா கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பரதநாட்டியத்தில் நம்ம அந்த மாதிரி நிறையா பார்த்துருப்போம். இந்த பாகவத மேளாவில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு லைன் இல்லை ஒரு 2 லைனை 60 தடவை 70 தடவை பாடுவாங்க, 100 தடவை கூட பாடுவாங்க. You have to keep improvising. You have to be spontaneous. You have to be creative. So இது ஒரு பெரிய சேலஞ்ச் ஒரு கலைஞனுக்கு. சரியாக இருந்ததுன்னா போகாது. நம்மளை பாட்டில், டயலாக் டெலிவரியில், நாட்டியத்தில் எல்லாத்துலேயுமே நம்மளை தயார் பண்ணிக்கணும். அப்படி ஒரு முழுமையான ஒரு அப்ரோச்சோடு போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பான்டேனிட்டி, ஒரு 10 தடவை எக்ஸ்ட்ரா பாடினாங்கன்னா அதுக்கு எந்த விதமான அபிநயங்கள் நம்ம பண்ண முடியும்,
எத்தனை விதமாக அந்த லைனை நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். ஐல் ஜஸ்ட் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். இந்த சந்திரமதியில் தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங், இந்த காஷி வச்சே ஆனா இன்டி பனூலோ ஹெட்சுகா. இந்த காசிக்கு வந்த நாள்லேருந்து இந்த வீட்டில் எத்தனை விதமான வேலைகள் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சந்திரமதி புலம்பி வருத்தப்படுற ஒரு பாட்டு. இந்த பாட்டு போய்கிட்டே இருக்குங்க. இந்த ஒரு பல்லவி, நாங்களும் இதை எத்தனை விதமாக இன்டர்பிரேட் பண்ண முடியுமோ. ஒரு நாள் காலையிலேருந்து மாலை வரை இரவு வரை செய்யக்கூடிய அத்தனை வீட்டு வேலையும் காமிக்கலாம். என்னென்னலாம் நமக்கு அந்த க்ரியேட்டிவாக அங்கே தோணுறதோ அது முழுக்க அங்கே காமிக்க முடியும். இது முழுக்க ரிஹர்சல் செய்யப்படுவதில்லை. இதில் கொஞ்சம் நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணுவோம். ரிஹர்சல் பண்ணது சிலது மேடையில் பார்க்க முடியாது. மேடையில் வர பல புதிய யுக்திகள் ஐடியாஸ் எல்லாம் சில சமயம் ரிஹர்சலில் பண்ண மாட்டோமா இருக்கும். ஒரு பேசிக் ஸ்கெலட்டன் இந்த ரிஹர்சலில் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து பில்ட் பண்ணிட்டு போகிறது தான் இந்த சாத்விக பாவம் அப்படிங்கிறது. சந்திரமதி கேரக்டரில் அந்த குழந்தை லோகிதாட்சனை காட்டுக்கு அனுப்புகிறாங்க தர்ப பறிக்கிறதுக்காக. அந்த குழந்தையை பாம்பு கடிச்சு அந்த குழந்தை இறந்து விடுகிறது. இந்த செய்தி கேட்டு சந்திரமதி காட்டுக்கு போகணும்னு நினைக்கும்போது அந்த காலகண்டருங்கிற அந்த யஜமானன் விடுவதில்லை, சம்மதிக்க மாட்டேங்கிறார். வேலையெல்லாம் பண்ணிட்டு போனால் போகிறோங்கிறார். இந்த கஷ்டம் இதுவரை நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், இதுவரை ரிஹர்சல் பண்ணுறதுக்கு அனுமதி உண்டு. இதுக்கப்புறமா காட்டுக்கு போய் அங்கே என்ன நடக்கிறது, அந்த குழந்தைய மயானத்துக்கு கொண்டு போய் அந்த குழந்தையை எரிக்கிற காட்சி, இது முழுக்க ரிஹர்சல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த பாடல்கள் வீட்டுக்குள்ளே பாடக்கூடாது, பாடினா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. சில பாடல்கள் ஒத்திகை செய்யப்படுகிறது, சில பாடல்கள் மேடைக்கு மட்டுமே. யமன் கேரக்டர் பண்ணுற ஆக்டரை க்ரீன் ரூமில் வச்சு மேக்கப் பண்ணுறது இல்லைங்க, நடு ரோட்டில் ஒரு சேர் போட்டு அவருக்கு மேக்கப் பண்ணுறாங்க. மேக்கப் ஆரம்பித்தது முதல் அவர் மேடை ஏறி அபிநயித்து திருப்பி வந்து மேக்கப் அழிக்கிற வரைக்கும் யாரோட அவர் பேச மாட்டார். மேக்கப் முடிஞ்சாச்சு, உடனே ஒரு வேட்டி எடுத்து அவரை தலை முதல் கால் வரை அவரை மறைச்சிடுவாங்க. ரெண்டு பேர் அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு மேடை வரை கூட்டிகிட்டு போவாங்க. மேடை ஏறும்போது மாத்திரம் அந்த வேட்டியை எடுத்து கொடுப்பாங்க, அவர் அபிநயிப்பார். அது முடிஞ்ச உடனே மீண்டும் அதை அவர் மேலே போற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. ஃபுல்லாக மேக்கப் அழிச்சதுக்கு அப்புறமா தான் அவர் யாரையுமே பார்க்கலாம் பேசலாம். அவரை அந்த வேஷத்தில் இருக்கும்போது பார்த்தா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த கிராமவாசிகளுக்கு இருக்குது. நான் ரொம்ப வருஷமாக சீதா கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். கல்யாணம் நடக்கிறது சீதாக்கும் ராமருக்கும். நாட்டிய நாடகம் நிறைவு பெறுகிறது. கோவிலுக்கு போகிறோம், ஆரத்தி பண்ணுறாங்க, பிரசாதம் கிடைக்கிறது, எல்லாம் முடிஞ்சிருத்து. ட்ராமா மட்டும் இல்லை, செய்ய வேண்டிய ஆராதனை கூட நிறைவு பெறுகிறது. அதோடு இந்த கிராமவாசிகள் நிறுத்துவதில்லை. அதுக்கப்புறமா கூட தன்னோட வீட்டில் கல்யாணம் ஆகாத ஏதாவது ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னா என்னையும் ராமர் வேடமிட்ட அந்த நடிகரையும் இன்வைட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ஊஞ்சலில் உட்காத்தி வைக்கிறாங்க, இல்லைன்னா அங்கே இருக்கிற பெஞ்சில் உட்காத்தி வைக்கிறாங்க. பால் பழம் கொடுக்குறாங்க. அந்த பெண்ணை எங்களுக்கு நமஸ்காரம் பண்ண சொல்கிறாங்க. எங்களோட ஆசீர்வாதம் கிடச்சதுன்னா அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது நாட்டிய நாடகம் அல்ல, பக்தியின் வெளிப்பாடு. இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலும் சரி எத்தனையோ கலை வடிவங்கள், இதிலிருந்து பாகவத மேளா எப்படி வேறுபட்டிருக்குன்னு பார்க்கலாம். த ரீசன் பிஹைண்ட் லேர்னிங் எனி ஃபைன் ஆர்ட் இஸ் டு பிரிங் அபவுட் தி ரிஃபைன்மெண்ட் இன் யூ. அதாவது லலித கலைகள் படிப்பதற்கான காரணம் மனதை பண்படுத்த வேண்டும் என்பது, நம்ம ஒரு நல்ல மனிதராக மாற வேண்டும் என்பது. இந்த காலத்தில் கலைகள் சிலதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு லெவலோடு நின்று போயிடுறது, அந்த சமயத்துக்கு மாத்திரமே சந்தோஷத்தை கொடுக்கறது. அப்படி இல்லாமல் பாகவத மேளா நீங்கள் பார்த்தீங்கன்னா தோ ஸ்டார்ட்ஸ் அட் அ ஃபிசிக்கல் லெவல், ஒரு இமோஷனல் ஸ்டேட்டுக்கு போகிறது, அங்கேருந்து இட் கனெக்ட்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் லெவல்.
ஸோ பக்தியை அடிப்படையாக கொண்டு இந்த மூன்று நிலையும் ஒருமைப்படுத்தி பார்க்கும்போது தான் ஒரு லலித கலை முழுமை அடைகிறது. மனதை ஒருமைப்படுத்த, மனதை தூய்மைப்படுத்த, அதில் இருக்கும் இறைத்தன்மையை உணர, பக்தியை அடிப்படையாக கொண்டு முழு மூச்சுடன் இயங்கிக் கொண்டிருக்கும் பாகவத மேளாவுக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு. பாகவத மேளானாலே மெலட்டூர்னு எல்லாரும் சொல்கிறதுக்கு காரணம், நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கொடுக்குற கவனமாக இருக்கலாம். ஆகாரியம், உடையலங்காரம், நகையலங்காரம், ஒப்பனை, நடன வடிவமைப்பு, ப்ரெசன்டேஷன், இசைக்கு நாங்கள் கொடுக்குற முக்கியத்துவம். வெங்கட்ராம சாஸ்திரி அவர்கள் எழுதும்போது வெறும் பாடல்களை மட்டும் எழுதவில்லை, ஒவ்வொரு பாட்டுக்கான ராகம் தாளம் இது எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கார். இது எல்லாத்தோட ஒரு சரியான கலவையும் கூட மெலட்டூர் பாகவத மேளா உலகளவில் சிறப்பாக பேசப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு அமானுஷ்ய சக்தி, இறை சக்தின்னு கூட சொல்லலாம், இல்லைனா 82 வருட பயணம் சாத்தியமாகாது. எத்தனையோ எத்தனையோ மாற்றங்கள். அந்த காலத்துலலாம் தீவட்டின்னு சொல்லுவாங்க, தீப்பந்தம், அதை ரெண்டு பக்கமும் வச்சுட்டு தான் இவங்கள்லாம் ஆடியிருக்காங்க. அந்த காலத்தில் கோவில்களில் தான் பெரும்பாலும் இந்த பாகவத மேளா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. மெயின் காரணம் என்னென்னு சொல்லணுன்னா பணம், அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ வீட்டில் இருக்கிற நகை, வீட்டில் இருக்கிற புடவை, இந்த மாதிரிலாம் தான் வாங்கிக்கிட்டு வந்து அதை உபயோகப்படுத்தி அப்படியே அந்த நாட்டிய நாடகத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னோடய சின்ன வயசில் கூட நானும் அந்த ஊரில் யார் அழகாக புடவை கட்டிட்டு போகிறாங்கலாம் நாங்கள் பார்த்து நோட்டீஸ் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் அந்த அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு இந்த வேஷம் இருக்குது எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்போம். அவங்களும் மனமும் வந்து அதை கொடுப்பாங்க, தயங்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி இரவல் வாங்கி அந்த புடவை, நகை இதெல்லாம் போட்டுப்போம். அந்த காலத்தில் ஒப்பனை நான் அரிதாரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் மேக்கப் கிடையாது அந்த காலத்தில். வெஜிடபிள் கலர்ஸ், அந்த மாவெல்லாம் எடுத்து எண்ணெயை குழச்சி அதெல்லாம் பூசிக்கிட்டு அதுதான் மேக்கப். இன்றைக்கி பரதநாட்டியத்தில் நிறைய கலைஞர்கள் புடவையை உடுத்திக்கிட்டு ஆடுறதை நம்ம பார்க்குறோம். இது வந்து தொன்று தொட்டு பாகவத மேளாவில் நாங்கள் அந்த விதத்தில் தான், அந்த வழியில் தான் அந்த புடவையை உடுத்தின்னு நாங்கள் ஆடுவோம். ஆனால் அதுக்கு ஒரு பேர் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேர். அதோட பேர் சைக்கிள் கட்டு. ஏன் இந்த சைக்கிள் கட்டு வந்திருக்கோன்னு ஒரு கெஸ் பண்ணி பார்த்தா, மேபி அந்த புடவையை கட்டிக்கிற விதத்தில் சைக்கிள் நல்ல ஸ்பீடில் ஓட்ட முடியுமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. பாமர மக்களுக்கு ஒரு ஆக்டர் ஸ்டேஜில் வரும்போது முதல்ல அவங்க பார்க்குறது நம்மளோட ஆடை அலங்காரம், நம்மளோட கெட்டப் எப்படி இருக்குன்ட்டு அதுலேயே அவங்கள வீழ்த்திடணும். அதுதான் ஒரு கலைஞனோட திறமை. கலைங்கிறது அதுக்கப்புறமா தான் வரப்போகுது. அந்த முதல்ல பார்க்குற அந்த 5-10 நிமிஷம் நம்ம எப்படி இருக்கோம், என்ன பிடித்துக்கிட்டு இருக்கோம், என்ன மாதிரி நகைகள் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது. இதில் எனக்கு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, இந்த பாகவத மேளாவில் 7-8 ஹீரோயின் ரோல்ஸ் நான் பண்ணுறதுனால எப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு வித்தியாசம் கொண்டு வரலாம். ஒரு நாளும் இந்த மக்கள் என்ன பார்க்குறாங்க, அப்போ அதை மேக்கப்பில் எப்படி கொண்டு வரலாம். மேக்கப்னு நான் சொல்கிறது முகம் மட்டும் இல்லை, சிகை அலங்காரம், ஒரு நாளைக்கு பின்னிக்கலாம், ஒரு நாளைக்கு கொண்டை போட்டுக்கலாம், ஒரு நாளைக்கு கேர்ள்ஸ் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வித்தியாசமாக கொண்டு வரலாம். அதே மாதிரி பொட்டு, அப்புறம் இங்கே இந்த ஐப்ரோக்கு மேலே இப்படி டாட்ஸ் வைப்பாங்க, இந்த ஊரில் அதை கல்யாண பொட்டுன்னு சொல்லுவாங்க, அது சீதாங்கிற மாதிரி ஒரு யங்காக இருக்கிற ஒரு ஹீரோயினுக்கு பண்ணலாம். ஒரு நாளும் நான் ஒரு மாதிரி என்னோடய கண்ணை வரைஞ்சிப்பேன். சில நாளைக்கு 2 லைன் போகும், சில நாளைக்கு இது வால்ன்னு சொல்லுவாங்க, இந்த வால் சிங்கிள் லைனாக இருக்கும், சில நாளைக்கு இது மீன் மாதிரி போட்டுக்கலாம். இது சின்ன சின்ன மாற்றங்கள் தானே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இந்த சின்ன மாற்றங்கள் ரசிகப் பெருமக்கள் பார்க்கும்போது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, இந்த கேரக்டரைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த கேரக்டரைசேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கும்.
வெங்கட்ராம சாஸ்திரி எழுதியிருக்கிற இந்த 12 பாகவத மேள நாட்டிய நாடகங்களில் இசைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இசை கர்நாடக இசை, இதில் இருக்கிற ராகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரக்தி ராகங்கள், காம்போஜி, கல்யாணி, இந்த மாதிரி ஹெவியான ராகங்கள், பைரவி, இந்த மாதிரிலாம் இருக்குது. சில ரேர் ராகாசும் கூட இருக்குது, ஆகிரி, கண்டா, இந்த மாதிரி ராகங்கள்லாம். இசைக்கலைஞர்கள் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மெலட்டூர் ஆகிரி, மெலட்டூர் கண்டான்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு தோன்றது ராக லட்சணம் இல்லை அந்த ராக பாவத்தை உள்கொண்டு அதை எப்படி அவங்க வந்து அந்த பிரயோகத்தின் மூலமாக அந்த ஃபீலிங்கை கொண்டு வராங்கங்கிறது, இல்லை அந்த எந்த விதத்தில் அது வந்து பாடப்பட்டால் அந்த ஆடக்கூடிய கலைஞர்களுக்கு ஏதுவாக இருக்கும், அதெல்லாம் கூட ரீசனாக இருக்கலாம். மெலட்டூர் கண்டா, மெலட்டூர் ஆகிரின்னு பேர் வந்ததுக்கு. இந்த மெலட்டூர் கண்டா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கேட்க வேண்டாமா? மதுவை வைரம் மானடம் இந்த பாகவத மேளால முகஜதி, அந்திய ஜதின்னு ரெண்டு வகையான ஜதிகள் இருக்கு. சந்தி வச்சனம்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த சூத்திரதாரர் கதை சொல்லுபவர் அடுத்த காட்சி என்னன்னு விவரிக்கும் போது இந்த மாதிரி இந்த மகாராஜா வர போறார் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஜதி வரும். முதல்ல வர ஜதினால அது முகஜதி. அந்த பாட்டு முடிஞ்சு அது எப்படி எண்டாருதோ அங்க ஒரு ஜதி வரும், அந்த ஜதி வந்து அந்திய ஜதின்னு சொல்றாங்க. முகஜதி வந்து எல்லா பாட்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்திய ஜதி ஒரு ஒரு தாளத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது ஆதி தாளம்னு வச்சோம்னா 1, 2, 3, 4 இது ஆதி தாளம். மிஷ்ர சாப்பு தாளம்னு எடுத்துனோம்னா 7 பீட்ஸில் தண்ணா தக்க ஜண்ணு தாத்தை ரெத்த கிட்ட திங்கிண்ணத்தும். கண்ட சாப்பு தாளத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அந்திய ஜதி இருக்கு, அது பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ்லி பாகவத மேளாவோட சொத்துன்னு நாங்கள் சொல்லலாம். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட நான் சொல்லிக்கிறது என்னென்னா, எங்களோட இசைக்கலைஞர்கள் எல்லாருமே இந்த பாட்டு எல்லாத்தையும் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே போல் சிட்டை மாறாமல் எப்படி இருக்கோ அதை அப்படியே அந்த வழியை கொண்டு வந்திருக்காங்க. இதில் தேவையில்லாமல் ஏதோ ஒன்று புகுத்துறது, நாட் ஈவன் எ சங்கதி தே ஆட் எக்ஸ்ட்ரா, அந்த மரபு மாறாத அந்த ட்ரெடிஷ்னல். அதனால தான் கர்நாடக இசைக்கலைஞர்கள் இங்கே மெலட்டூரில் இந்த பாகவத மேளா பார்க்க வரும்போது சொல்கிறாங்க, நாங்கள் பாடுற காம்போஜிக்கும் நீங்கள் பாடுற காம்போஜிக்கும் வித்தியாசம் இருக்குது, எல்லாம் மாறிக்கிட்டு வருது, எல்லாம் மாடர்ன் ஆகிட்டு வருது, எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆகி வருது, ஆனால் இங்கே பழமை மாறாத இந்த இசை மட்டும் அப்படியே இறுக்கி பிடித்து கொண்டு இந்த கலைஞர்கள் இன்று வரை நடத்தி வருகிறார்கள். Oh,
நரசிம்மர் வேஷம் போட்டுக்கிறவர் அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருந்து மூணு தடவை குளித்து அந்த வேடம் ஏற்கிறார். அதனால தானோ என்னவோ சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆக்டர் மேடை ஏறும்போது நாலு பேர் ஒரு பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் இழுத்து பிடிக்கும்பொழுதும் அவங்களால அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த தெய்வத்தன்மை அவருள்ள வந்துடுது. அசுர குணம் படைத்த ஹிரண்யன் தரையில நிறுத்தப்படுகிறான். இது வேற ஒரு விஷயம் என்னன்னா, நாட்டிய சாஸ்திரத்துல சிலது காண்பிக்கலாம் சிலது காண்பிக்க கூடாது என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. வதம் காண்பிக்க கூடாது என்பது உறுதி. அதனால நரசிம்மர் மேடை மேலேயும் ஹிரண்யன் தரையிலும் இருந்து இந்த சம்பாதம் செய்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே இமோஷனலி சார்ஜ்ட், தன்னை மறந்த நிலை, ஆக்ரோஷம், கோபம், வெறி, தாபம் எல்லாம் கலந்த ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமானது. நிலையில்லாத இந்த உலகத்தில் வாழறதுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஹோல்டு தேவையாக இருக்குது, ஒரு புடிமானம் தேவையாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பாகவத மேளா தான் எல்லாமே. இந்த பாகவத மேளா இத்தனை வருஷம் நடந்ததுக்கும் இனி வரப்போகிற காலங்களில் நடத்துவதற்கும் உந்துதல் என்னன்னு ஒன்று யோசித்து பார்த்தோன்னா, 3 Ds: டிவைன் ஃபோர்ஸ், டிவோஷன் அண்ட் டெடிக்கேஷன். இறை சக்தி, பக்தி, அர்ப்பணிப்பு.
ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.